வணக்கம். இன்றைய தலைப்பு மனசை லகுவாக்கு நெஞ்சை எகுவாக்கு. மனதை லகுவாக்கி நெஞ்சினை எவ்வாறு எகுவாக்குவது, ரெண்டுக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிற பற்றி தான் பேச போகிறோம். மனசு லகுவாதல் என்பது, அதாவது நம்ம மனதை எவ்வாறு பழக்கிக் கொள்வது, பக்குவப்படுத்தி கொள்வது, நமது சூழலுக்கு ஏற்ப வைத்து கொள்வது, மனதை லேசாக வைத்துக் கொள்வது, இவற்றையெல்லாம் உள்ளடக்கியது தான் மனதை லகுவாக்குதல் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். மனதை லகுவாக்கு நெஞ்சை எகுவாக்கு, ரெண்டு எதிர்விகுது தொடர்புடையது. மனது லகுவாக லகுவாக நெஞ்சமானது எகுவாகும். மனதை லகுவாக்க நாம் எது செய்யக்கூடாது, இதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும். நிறைய கருத்துக்கள், நிறைய பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். இதில் ஒரு சிலதை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் இன்றைய தலைப்பில். அதில் மிக முக்கியமானது, மனதினை லகுவாக்க, மனதினை பக்குவப்படுத்த, மனதினை சூழலுக்கு ஏற்றவாறு அமைத்து கொள்ள, மனதினை லேசாக்க என்னெல்லாம் நம்ம புறந்தள்ளணும் அப்படின்னா, தேவையற்ற மனக்கவலைகள், சந்தேகங்கள், சஞ்சலங்கள், கஷ்டங்கள், அளவுக்கு அதிகமான ஒரு ஆசை, ஏக்கங்கள், பட்டறிவை உபயோகித்தல் இல்லாமை, அவநம்பிக்கை, இதையெல்லாம் புறந்தள்ளினாலே மனதானது லகுவாகிவிடும். மனது லகுவாகும் பொழுது நிச்சயமானது நெஞ்சமானது உறுதி பெறுகின்றது. இந்த பட்டியலில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது நாம் ஒரு சில பாயிண்ட்டை மட்டும் இங்கே எடுத்துகிட்டு பேச போகிறோம். அதில் ஒன்று மனக்கவலைகள். மனம் தேவையற்ற கவலைப்படும் பொழுது நிச்சயமாக மனம் லகுவாகுவது இல்லை. ஒரு காட்டில் ஒரு குரங்கு கூட்டம், அந்த குரங்கு கூட்டத்தில் வயது குறைந்த ஒரு குட்டி குரங்கு எல்லாம் கூட்டமாக போயிட்டுருக்கு. கூட்டமாக போயிட்டுருக்கும் பொழுது தரையில் ஒரு விஷப்பாம்பு நெளிந்து கொண்டு செல்கின்றது. இந்த குட்டி குரங்குக்கு ஒரு ஆர்வம், நேரடியாக போய் அந்த பாம்பை கையில் பிடிச்சிருச்சு. குரங்கு கூட்டமே அலறுது. இந்த குட்டி குரங்கு பயமே இல்லாமல் போய் இந்த பாம்பை கையில் பிடிச்சிருச்சு, என்ன நடக்க போதோ அப்படின்னு. குட்டி குரங்குக்கு அப்போ தான் புரிய வருது, ஏதோ நம்ம தேவையற்ற ஒரு வேலையை செஞ்சிட்டோம் போல் இருக்கு, எல்லாம் பயப்படுறாங்கன்னு அது உணர்றது. சரி, எப்படி நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு யோசிச்சிட்ருக்கும்போது ஒவ்வொரு குரங்காக அதுகிட்டிருந்து விலகி போகிறது அப்போ அது உணர்ந்துச்சு. அப்போ அதுக்கு இன்னும் இதில் பெரிய ஆபத்து இருக்குதுன்னு நம்ம செஞ்சு செய்யலை, ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு பொருளை நம்ம கையில் பிடிச்சிட்டோம், அதனால தான் எல்லோரும் விலகி போகிறாங்கன்னு அதை உணர்ந்துச்சு. சரி, எப்படி இது விட்டுறக்கூடாது, இது விட்டால் நமக்கு ஆபத்துன்ட்டு இறுக்கி பிடிச்சிருச்சு பாம்பை. பல மணி நேரம் ஆகின்றது. அந்த வழியாக ஒரு முனிவர் வர்றாரு. இன்னுமா இதை கையில் பிடிச்சிட்ருக்க, தூக்கி தூர போடுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு குரங்கை பார்த்து. குரங்குக்கு பயம், விட்டால் கடிச்சிருமே இது. அப்போது குரங்கு சொல்லுது, நான் தூக்கி போட்டால் அது என்னை கடிச்சிருமே அப்படின்னு. இப்போ அந்த முனிவர் சொல்கிறார், இதில் இது இருந்து போய் பல மணி நேரம் ஆகி போச்சு, இதை தூக்கி போட எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. அது மாதிரி தான் கவலைகள், தேவையற்ற கவலைகளை இறுக பற்றி கொண்டு விடமாட்டேன்னு பிடிச்சிட்ருப்போம் நம்ம. அது முடிஞ்சு போச்சு, தூக்கி போட்டால் முடிஞ்சிச்சு. தேவையற்ற பயத்தோடு மனக்கவலைகளோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சந்தேகங்கள், தேவையற்ற சந்தேகம், எதிலும் சந்தேகம், எப்பொழுதும் சந்தேகம், இதுவும் தேவையற்றது. பாரத போர் முடிந்து
பஞ்சபாண்டவர்கள் தங்களது நாட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப எல்லாம் தர்மர் முதற்கொண்டு ஒவ்வொருவரும் தனித்தனி தேர்களில் அரண்மனை வாயிலின் முன்பு வந்து இறங்குகிறார்கள். அங்கு மிகப்பெரிய வரவேற்பு. தேரோட்டி முதலில் தர்மன் வருகிறார். தேரோட்டி இறங்கி தர்மனை வணங்கி பரிசினை பெற்று செல்கின்றார். அவ்வளவு பெரிய கூட்டம், பலாயிரக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க. தர்மனுக்கு பெரிய சந்தோஷம், மனது பூரா மகிழ்ச்சி. தேரோட்டி வணங்கி செல்வதில் கூடுதல் மகிழ்வு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மன மகிழ்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் அடுத்ததாக அர்ஜுனர் வர்றாரு. அர்ஜுனனுக்கு தேரை ஓட்டிட்டு வந்தது யாருன்னு நமக்கு தெரியும், பகவான் கிருஷ்ணர். தேரை செலுத்திட்டு வந்து நிறுத்துறாரு. அப்போதான் அர்ஜுனனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது, பகவான் கிருஷ்ணர் இறங்கி நமக்கு வணக்கம் செலுத்துவாரா? நம்மளோட இக்கட்டான நிலை இந்த நேரம் பார்த்து பகவான் கிருஷ்ணர் வந்து தேரோட்டியாக இருக்கிறதுனால அர்ஜுனனுக்கு என்ன பயம்னா, உள்ளுக்குள்ள மற்ற தேரோட்டிகள் தங்களது ராஜாக்களுக்கு வணக்கம் செலுத்தின மாதிரி பகவான் கிருஷ்ணர் நம்மளை வணங்குவாரா? அந்த மரியாதை நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். இதை பகவான் கிருஷ்ணர் உணர்கின்றார். அர்ஜுனை இப்படி யோசிக்கிறானே அப்படின்னு உணர்றார். அந்த சந்தேகத்தோடையே அர்ஜுனன் முதலில் தேரில் விட்டு இறங்கி விடுகின்றார். அப்புறம் கிருஷ்ணர் அதுக்கு பின்னாடி ரெண்டாவது இறங்கி வர்றார். இறங்கி வந்துட்டு அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், அர்ஜுனா உனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கோ, அது நியாயமான சந்தேகம். உன்னை பொறுத்தவரை மற்றவர்களுக்கு தேரோட்டி செலுத்திய அந்த மரியாதையை போன்று நானும் உனக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்று தான் விரும்பினேன். அதில் என்ன சங்கடம்னா, போர்க்களத்தில் போர் புரியும் பொழுது எதிரிகள் அம்பை மட்டும் தொடுக்கவில்லை, பலவிதமான தீய சக்திகளை உன்மேல் தொடுத்தார்கள். பல விஷத்தன்மை வாய்ந்த பலவற்றை உன்னை நோக்கி செலுத்தினார்கள். அதை எல்லாத்தையும் அந்த தேரின் மேல் பிடித்து நான் நிறுத்தியிருந்தேன். அப்போ அந்த தேர் தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ நான் மட்டும் தேரோட்டியாக முதல்ல இறங்கியிருந்தேன்னா அந்த தேர் எரிஞ்சு போயிருக்கும். தேர் எரிஞ்சிருந்தா நீயும் அதில் எரிந்து போயிருப்பாய். என்னோட கடமை என்ன, நான் உன்னை காப்பாற்றணுங்கிறத என்னோட தலையாய கடமை. அதனால தான் நான் உன்னை முதல்ல தேர் விட்டு இறங்க சொன்னேன். அதுக்கு பின்னாடி நான் இப்போ இறங்கி வந்தேன். இப்போ நீயே பார்க்குற அந்த தேர் முற்றிலுமாக எரிந்து போயிருக்கின்றது அப்படின்னு சொன்னார். இதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணனின் காலடியில் கிடந்தார். அப்போ தேவையற்ற சந்தேகங்கள் எப்பொழுதும் நம்மை சஞ்சலத்துக்கு இட்டு செல்லும். அது கூடாது. அதே மாதிரி தான் தேவையற்ற பயம், சஞ்சலம், சங்கடம், கஷ்டம், இது எல்லாத்தையும் புறந்தள்ளணும். சில நேரங்கள் ஏற்படும் கடினமான சூழலை எதிர்கொள்ள முடியாமல் ஒவ்வொருவரும் பலவிதமான இன்னல்களுக்கு உள்ளாவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
ஒரு தொழிலதிபர் திடீரென தொழிலில் அவருக்கு நஷ்டம். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தின் காரணமாக அவருக்கு தொழிலாளர்கிட்டேருந்து சரியான மரியாதை கிடைக்கலன்னு அவர் நினச்சிக்கிட்டாரு. தொழிலாளர்கிட்டேருந்து சரியான மரியாதை கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தன்னோட குடும்பத்தாரும் தன்னை மதிப்பதில்லைன்னு அவருக்கு ஒரு சின்ன உறுத்தல், தன் பிள்ளைகள் தன்னை மதிப்பதில்லைன்னு வருத்தம். இப்போ தன்னை சுற்றிலும் பலரும் தன்னை மதிப்பதில்லை அப்படின்னு அவருக்காக ஒரு சந்தேகம், அவருக்காக ஒரு சங்கடம், தேவையற்ற சங்கடத்தை அவரே ஏற்படுத்திக்கிட்டார். இதுக்கான தீர்வை நோக்கி ஒரு குருவை நோக்கி செல்கின்றார். எப்பொழுதுமே ஏதாவது மன கஷ்டமோ பிரச்சனையோ சங்கடமோ இருந்தால் அவர் அந்த குருவை போய் பார்க்கறது வழக்கம். அதை போய் குருவை போய் சந்திக்கிறாரு. குரு என்ன ப்ராப்ளம்னு கேட்குறாரு. என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அதுக்கான இந்த பிரச்சனையெல்லாம் சொல்கிறார். என்னை யாரும் மதிக்கிறதில்லை, தொழிலாளர் மதிப்பதில்லை, குடும்பத்தார் மதிப்பதில்லை, உற்றார் மதிப்பதில்லை, உறவினர் மதிப்பதில்லை, பிள்ளைகள் மதிப்பதில்லை. ஒரு பெரிய பட்டியலை போடுறார். அப்போது குரு வந்து ஒரு குவளை எடுத்து, ஒரு டம்ளர் எடுத்து, ஒரு 4 டீஸ்பூன் உப்பு அதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஃபுல்லாக நிரப்பி கலக்கிட்டு குடிக்க சொல்லி கொடுக்குறாரு. தொழிலதிபர் அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு, என்ன இவ்வளவு உவர்ப்பாக இருக்குது, இது எப்படி சாமி குடிக்க முடியும், என்னால் குடிக்க முடியலன்னு வெளியில் துப்பிடுறாரு. சரி பரவாயில்ல வான்னு கூட்டிகிட்டு போய் இன்னொரு சின்ன தீர்வாக ஒரு குளக்கரை கூட்டிகிட்டு போய் அதே மாதிரி ஒரு 4 டீஸ்பூன் உப்பு தூக்கி அந்த குளத்தில் போடுறாரு. அதிலிருந்து தண்ணி எடுத்து குடிக்க சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அந்த தண்ணியை குடிக்கும்போது இப்போ என்ன நீ உணர்கிறாயின்னு கேட்குறாரு. இப்போ இந்த கசப்பெல்லாம் போயிடுச்சு, உன்னை காணோம், தண்ணி நல்லா சுவையாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். அப்படியா, அங்கேயும் தண்ணியில் உப்பு கலந்து தான் கொடுத்தேன், இங்கேயும் தண்ணியில் உப்பு கலந்து தான் கொடுக்குறேன், இது மட்டும் எப்படி சுவையாச்சு? அங்கே குவளை, இங்கே குளம், அதுபோன்றுதான் மனது. மனது குவளையாக இருக்கும் பொழுது உவர்ப்புத்தன்மை அதிகரிக்கின்றது. அதுவே பரந்து விரிந்து ஒரு குளமாக இருக்கும் பொழுது உவர்ப்புத்தன்மை குறைந்து விடுகின்றது. கஷ்டங்களும் அப்படித்தான். மனது குவளையாக இருக்கும் பொழுது கஷ்டங்கள் அதிகமாக தெரியும். மனதை குளமாக்கிக்கொள், தெளிந்த குளமாக்கிக்கொள், குட்டையாக்க வேண்டாம். தெளிந்த குளமாக்கும் பொழுது அதில் எதை கலந்தாலும் நாம் அந்த கலக்கப்பட்ட பொருளை உணர முடியாது. அதுபோன்றுதான் கஷ்டமானது மனது விசாலமடையும் பொழுது காணாமல் போய்விடுகின்றது என்பதை உணர்வதற்காகத்தான் இந்த சின்ன கதை. தேவையற்ற பயம் நிச்சயமாக மனதை இலகுவாக்க உதவப்போவது இல்லை. ஒரு இளைஞன், அவருக்கு வந்து இரவு நேரங்களில் தூக்கம் வர்றதில்லை, எதையோ அவர் பார்த்து பயப்படுற மாதிரியே அவருக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு பயம். அப்போது அவர் வந்து ஒரு மனோதத்துவ நிபுணர் போய் பார்க்குறாரு, ஒரு டாக்டர் போய் பார்க்குறாரு. அவர்கிட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கு தூக்கம் சரியாக வர்றதில்லை சார், இரவு நேரங்களில் தூங்கும்போது கட்டிலுக்கடியில் யாரோ படுத்து என்னோடய தூக்கத்தை இடைஞ்சல் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு பயம் இருக்குது, என்னோடய கட்டிலுக்கடியில் யாரோ படுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மனோதத்துவரை பொறுத்த வரைக்கும் இந்த இளைஞனுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறத அவர் உணர்ந்துட்டார். ஏதோ தேவையற்ற பயம், இதில் எந்த பெரிய சிக்கல் இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியல. இருந்த போதிலும் இதை நேரடியாக அந்த இளைஞனிடம் சொல்லும்போது நிச்சயமாக அந்த இளைஞன் இதை ஏற்றுக்க போகிறதில்ல. அதனால்
டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு அந்த இளைஞன் கிட்டே, நீ ஒரு 5 சிட்டிங் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வர வேண்டியிருக்கும், ஒரு 5 முறை என்னை வந்து நீங்கள் சந்தித்து சிகிச்சை எடுத்துட்டால் சரியாயிரும். இளைஞன் ஓகேன்னு சொல்கிறாரு. என்ன கட்டணமாகும் சார்னு கேட்குறாரு. ஒவ்வொரு சிட்டிங்க்கும் 2500 ரூபா, நீங்கள் எனக்கு பக்கத்து ஊருக்காரர் அப்படிங்கிற முறையில் ஒரு 500 ரூபா கம்மியாக ஒரு 2000 ரூபா மட்டும் கொடுங்க, ஒரு சிட்டிங்க்கு என்னை வந்து சந்திங்க, சரி பண்ணிடலான்னு சொல்கிறார். இளைஞனும் இதுக்கு சம்மதம் தெரிவித்து கொண்டு சென்று விட்டார். இப்போ ரொம்ப நாள் இந்த பக்கம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் வரல. எதேச்சையாக ஒரு நாள் ஒரு பேருந்து நிலையத்தில் அந்த இளைஞரை இந்த டாக்டர் மருத்துவர் சந்திக்கிறார். மருத்துவருக்கு ஒரு ஆர்வம், தன்னோட நோயாளி இப்போ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக பக்கத்தில் போய் தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு. அந்த இளைஞன் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், இப்போ பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சு. சரி சந்தோஷம், பிரச்சனை சரியானா ரொம்ப சந்தோஷம், அது எப்படி சரியாச்சு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறாரு. அப்போ அந்த இளைஞன் சொல்லியிருக்காரு, எனக்கு பக்கத்து ஊர்க்காரர் ஒருத்தர் ஒருத்தான தீர்வை சொன்னார், உனக்கு கட்டலுக்கு அடியில் படுத்தா தானே யாரோ அடியிலிருந்து பயமுறுத்துகிற மாதிரி உனக்கு ஒரு பயம் வருது, தேவையில்லாத பயம், பேசாமல் அந்த கட்டளை தூக்கி போட்டு ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு பாயை வாங்கி போட்டு படுத்து தூங்கு, சரியாயிரும்னு சொல்லி சொல்லியிருக்க. அப்போ அது மாதிரி நான் அந்த கட்டளை தூக்கி போட்டேன் சார், ஒரு பாயை வாங்கி போட்டு படுத்துட்டேன், அப்போ நிம்மதியாக தூக்கம் வருது, எனக்கு அந்த பயம் போயிடுச்சுன்னு சொன்னார். இது போன்ற பயம், தேவையற்ற பயம் இருக்கவே கூடாது. அடுத்தது, அவநம்பிக்கை எப்பொழுதும் மனதை இலகுவாக்க உதவப்போவதில்லை, நம்பிக்கை. அப்போ நம்ம அவநம்பிக்கையை ஒதுக்கிட்டு நம்பிக்கையை மட்டும் எடுத்துக்குவோம், நம்பிக்கை எப்படி மனதை இலகுவாக வைத்துக் கொள்வதற்கு உபயோகமாக இருக்க போகுது. ஒரு முறை ஒரு காட்டில் மான் தனது குட்டியை ஈனுவதற்காக பல மைல்கள் நடந்து காட்டில் ஒரு இடத்த ஒதுக்குப்புறமான இடத்த பிடிச்சி நின்றுட்டு இருக்கு. குட்டியை பிரசவிக்கக்கூடிய நேரம், ஈனக்கூடிய அந்த நேரம், அந்த நேரம் பார்த்து காட்டில் காட்டுத்தீ பரவ ஆரம்பிக்குது, கருமேகங்கள் சூழ்ந்து மழை வரக்கூடிய சூழல், எதிர்பாரா விதமாக அங்கே ஒரு வேடன் வந்து வேறு நிற்கிறான், வில்லம்போட மானக்குறி பார்த்துட்டு, பசியோடு இருக்கக்கூடிய புலி ஒன்று அங்கு வந்து ஆப்போசிட்டில் நிற்கிது, எதிரில் நிற்கிது. இப்போ மானுக்கு பலவிதமான ஆபத்து, காட்டுத்தீ வந்துட்டுருக்கு, மழை வர்றதுக்கு தயாராக இருக்குது, வில்லம்போட வேட நின்றுட்டுருக்கான், எதிரில் பசியோடு ஒரு புலி காத்துட்ருக்கு. இருந்தாலும் முழு உறுதியோடு முழு நம்பிக்கையோடு இந்த மான் வேற எதிலும் கவனம் செலுத்தாமல் தன் குட்டியை ஈண்டெடுப்பதிலேயே கவனத்தை செலுத்துகின்றது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு மின்னல் கீற்றின் காரணமாக பளீர் ஒரு மின்னல் வெட்டு, அதன் காரணமாக வேடனின் கண் பார்வை பாதிக்கப்படுகின்றது. கண் பார்வை பாதித்த வேடன் அந்த வில்லினை புலியின் மேல் செலுத்துகின்றான். அப்போ புலி இறந்து போச்சு. இப்போ ரெண்டு பெரிய ஆபத்து நீங்கிடுச்சு, வேடனுக்கு கண்ணு போயிடுச்சு, புலி இறந்து போச்சு. அடுத்து இருக்கிற ஒரே ஆபத்து காட்டுத்தீ, மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது, காட்டுத்தீ அணைஞ்சு போச்சு. மான் அழகான தன்னோட குட்டியை ஈன்றெடுத்தது. மானோட நம்பிக்கை எவ்வளவு பெரிய வெற்றி அதற்கு கொடுத்திருக்கின்றது. அந்த மானின் மனது லகுவானது, அதற்கு காரணமானது அதன் நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. மனசு லகுவாக நெஞ்சம் எகுவாகும், இதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. இதன் நிறைவாக ஒரு சிறிய கவிதை. மனசு மயிலிறகால் வண்ணங்கள் கொண்டு
அலகோவியம் தீட்டும் தூரிகை, வண்ண வண்ண பூக்களை கொண்டு முனையப்பட்ட அழகான ஒரு பூக்கூடை, நல்லனவற்றை தன்னகத்தே கொண்டு அல்லனவற்றை புறந்தள்ளும் அற்புத சல்லடை, அடிக்கடி மாறிக்கொள்ளும் நூலாடை அல்ல அணுதினமும் தன் இயல்பு மாறாத மெல்லிய பாலாடை, நல்லெண்ணங்களை அழகான நூலாக்கும் ராட்டை, தீயனவற்றிற்கு எதிராக சுழற்றப்படும் சாட்டை, புற அழகு கூட்டும் பொன் நகை அல்ல அக அழகினை கூட்டும் புன்னகை, நற்சிந்தனைகளை தேக்கி வைக்கும் அணை, நல்லதோர் இசைதரும் வீணை, அதர்மத்தை வேறறுக்கும் சேனை, பிணி தீர்க்கும் நல் தீர்த்தத்தினை தரும் கச்சுனை. ஆகவே எத்தனை சோதனைகளையும் சாதனைகளை ஆக்கிட மனசை லகுவாக்குவோம், நெஞ்சை எகுவாக்குவோம். நன்றி.